தளபதி விஜயையும் அவருடைய ரசிகர்களையும் எப்படி பிரிக்கவே முடியாதோ அப்படி விஜய்க்கு பிரிக்கவே முடியாத ஒரு இடம்னா அது பனையூர்னு சொல்லலாம். அவர் இருக்கிற, அதாவது அவர் வீடு இருக்கிற இடம். ஸோ அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகர்களை வந்து தொடர்ந்து சந்திச்சுட்டு இருக்காரு. குறிப்பாக 2-3 வருடங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய தடவை தன்னுடைய ரசிகர்களை சந்தித்து குறிப்பாக அவங்களுக்கு விருந்து வச்சு உபசரிக்கிறாரு, பல ஆலோசனைகளை சொல்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. இப்போது நமக்கே தெரியும் விஜய் அவர்கள் தீவிர அரசியலில் குதிக்க போகிறாரு. குறிப்பாக 2026 வரைக்கும் அவர் வந்து படங்களை நடிக்க மாட்டார். வெங்கட் பிரபுவோட தளபதி 6 இயர் படம் தான் கடைசி படம். 3 வருடம் கழித்து அந்த சட்டசபை தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டை பொறுத்து தான் அவர் நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் வருது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது அது குறித்து தெளிவான ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அவருடைய ரசிகர்கள் மூலமே. ஏன்னா ரசிகர்களை சந்தித்து பனையூரில் மீட்டிங் போட்டு அவங்களுக்கு விருந்தெல்லாம் வச்சுருக்காரு. அப்போ விஜய் சொன்னதாக அவங்க சொல்கிறது என்னென்னா, விஜய் சார் எங்கள் தளபதி அரசியலுக்கு வரேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நிச்சயமாக இனி படங்களில் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாராம். அதைத்தான் அவருடைய ரசிகர்களே வந்து இப்போ தொலைக்காட்சிகளில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நிச்சயமாக விஜயோட சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சி தான். ஏன்னா படத்துக்கு இன்றைக்கி 150 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குகிற ஒரு மாஸ் ஹீரோ நம்பர் 1 இடத்துல இருக்காரு. இப்போது அரசியலுக்கு போகிறதால அந்த திரையுலக வாழ்க்கையை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற கவலை தான் எல்லாருக்குமே. இது மற்றவங்க சொல்லும் போது கூட டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் விஜயை சந்தித்த பிறகு அவருடைய ரசிகர்களே இந்த விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக திரையுலக சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கவலையாக தான் இருக்கும். அவ்வளோ பெரிய வசூல் மன்னன், இதனால் எத்தனையோ பேர் வந்து வாழுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் ஓனர்ஸ், தியேட்டரில் போஸ்ட் ஓட்டுறவன், பார்க்கிங் டோக்கன் போடுறவங்க முதற்கொண்டு எல்லாருமே பயனடைஞ்சாங்க. பட் ஒரு மாஸ் ஹீரோ சினிமாவுக்கு முழுக்க போகிறதால எவ்வளவு பேருக்கு இழப்பு அப்படிங்கிறது இதன் மூலம் வந்து உண்மையாலுமே ஒரு கனத்த பதிவாக தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது.